பாப்பா, நீங்கள் இவ்வளோக்காரமாக மாறி மாறி அந்த கட்சி சரியில்லாட்டி இந்த கட்சி ஆட்சிக்கு கொண்டு இந்த கட்சி சரியில்லைன்னு சொல்லி அந்த கட்சி ஆட்சிக்கு கொண்டு மாறி மாறி ஒவ்வொரு கட்சியை ஆட்சிக்கு கொண்டு ஆட்சிக்கு கொண்டவர்கள் எங்களோட நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு தெரியுமா இவ்வளோ காலமாக? இனிடா அந்த டைமில் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் ஒன்று இல்லை, அதுதான் மாறி மாறி அப்படி நாங்கள் செஞ்சேன். எங்களோட நாடு இவ்வளோ ஏழையாகி மனுஷரெல்லாம் இவ்வளோ தின்னு குடிக்கலாமல் கஷ்டப்பட்டு ஏ காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியா என்ட்டு? நாங்கள் பெட்ரோல் இல்லாமல் போலியில் நின்று கஷ்டப்படுற காலத்தில் ஒரு லிட்டருக்கு வெறுமனே 4 கிலோமீட்டர் ஓடி நல்ல சொகுசான வாகனத்தில் தான் இவனு ஓடி ஓடி இந்தியான் எங்கள்கிட்ட சல்லியில். அது மட்டுமா, மருந்து இல்லாமல் மனுஷரெல்லாம் செத்து புழுக காலத்தில் வெறுமனே கொமிஷுக்காக வேண்டி அவனுடைய சாக்குக்கு சல்லி வரணுமாதுக்காக வேண்டி எக்ஸ்பயரான மருந்தும் அப்போ இந்த போலியான மருந்தும் இந்த நாட்டுக்கு அலப்பிச்சிக்கு, உங்களுக்கு தெரியுமா அது கொமிஷுக்கு? அப்படியாடா? அது மட்டும் இல்லை, நாங்கள் தின்ன குடிக்க இல்லாமல் கஷ்டப்படுற காலத்திலே ஒரு முட்டையில் 8 ரூபா கொமிஷ் வச்சுக்கான். ஒரு முட்டையில் எத்தனை கோடின்னு பாருங்களே, ஒரு முட்டையில் 8 ரூபா வச்சாக்க இந்த நாட்டில் எத்தனை பேர் முட்டை தின்னுங்க? எல்லாத்துலேயும் 8 ரூபா கொமிஷ் அடிச்சிக்க. அது மட்டுமா, கிழங்குல 40 ரூபா, அரிசியில் பருப்பில் எல்லாத்துலேயுமே கொமிஷ் அடிச்சிக்கியாங்க. இல்லை, ஜனாதிபதி ஆயினுடனே அந்த தேர்தலில் தோற்று போன மந்திரிமார்க்கெல்லாம் ஜனாதிபதி அட்வைசர்னு சொல்லி போய்க்கு ஒரு போஸ்ட்டை கொடுத்து அவனுங்களுக்கு வாகனம் கொடுத்து நிற்கத்துக்கு ஊடு கொடுத்து தண்ணி பில் கரண்ட் பில் எல்லாம் கட்டி சாப்பாடு எல்லாம் கொடுத்தீங்க. நாங்கள் சம்படிச்சு கொடுக்க வெட் டெக்ஸ் சல்லியால் தான் அவனுங்களை வாழ வச்சீங்க. இந்த வெளிநாட்டில் தானாதிபதி ஆக்கே அவங்களுக்கு வந்து இந்த இவங்களுக்கு இலெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு இவங்களோட கூட்டாளிமாறு புள்ள குட்டியல் அவங்களுக்கு எல்லாம் தானாதிபதி போஸ்ட் வெளிநாட்டில் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நிற்கத்துக்கும் கிடம் கொடுத்து அரசாங்கத்தால் சம்பளமும் கொடுத்து சும்மா வெளிநாட்டில் வச்சு கொண்டு இருந்தீங்க. வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வேறு ஸ்பெஷல் ஒரு பாஸ்போர்ட் உண்டு சமைச்சு கொண்டு ரெட் கார்பெட்டில் அவங்களுக்கு தேவையான டைமுக்கு வெளிநாட்டுக்கு போயிலும் தேவையான டைமுக்கு வெளிநாட்டிலேருந்து வரையிலும் தேவையான சாமானை இங்கேருந்து கொண்டு போயிலும் தேவையான சாமான் வெளிநாட்டிலிருந்து இங்கேக்கு கொண்டு வரையிலும் ஒருத்தருக்கும் கேள்வி கணக்கு கேட்கலாம மாதிரி நீதி எல்லாம் அவங்க சமைச்சு வச்சுக்கொண்டு இவ்வளோ காலமாக நாட்டு மக்கள் எல்லாம் கடன் பட்டு தின்னு குடிக்கிறதுக்கு இல்லாமல் எந்த செய்தன்னு சொல்லி பசியிலையும் பட்டணிலையும் நிற்கிய காலத்தில் எல்லாம் இவன்கள் சொகுசாக வாழ்ந்திக்கியானு கொமிஷ் அடித்து கோடிக்கணக்கான வாகனத்தில் பேய்த்து எவ்வளோ சொகுசாக வாழ்ந்திக்கணும் உங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்டு மக்கள் படுக கஷ்டத்தை ஒரு துள்ளி கூட அவனுக்கு கவலை இல்லை, ஒரு துள்ளி கூட அவனை நினச்சி பார்த்தும் இல்லை. இந்த நாட்டை முன்னேற்றணும்னு அவனோட உள் மனசில் சரி என்ன முன்னியிருந்தில்லை விலங்கி நான் இவ்வளோ காலமாக. இப்போ எங்களை காலம் முடிஞ்சிடா, குழியில் ஒரு காலம் வெளியே ஒரு காலம் வச்சு கொண்டு நிற்க நாங்கள் இப்போ எந்த அதை பற்றி யோசனை பண்ணி எந்த செய்யத்துக்கே? வாலிபர்கள் நீயல் தான், இளைஞர் மாடு நீயல் தான், நீயல் நல்ல முடிவுண்டு எடுத்து உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் சரியாத்துக்கு நீயல் யோசனை பண்ணி நல்ல முடிவுகள் எடு. இதுக்கு பிறகு சரி இந்த அரசியல் அரசியல் அரசியல்னு சொல்லி சொல்லி உங்களோட கண்ணுகளில் போட்டிக்கு கலர் கண்ணாடியை கலட்டிட்டு நேச்சுரலாக இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு பழகிக்கோங்க விலங்கினா வாப்பா. These nuts, 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 these nu